அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் மீன் டின் கறி மிளகாய் பீன்ஸ் ஒரு பிரட்டல் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்களை இப்பொழுது பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டின் ஃபிஷ், மூன்று கறி மிளகாய், வெங்காயம் 2, உள்ளி இஞ்சி 2, பச்சை மிளகாய், பீன்ஸ், சின்ன சீரகம், பெரிய சீரகம், உப்பு, கடுகு, மஞ்சள், உங்களுக்கு தேவையான எண்ணெய், கட்டத்தூள், இவ்வளோதான் இதற்கு தேவை. வாங்க நாங்கள் எப்படி சமைப்போம் என்பதை பார்ப்போம். இந்த டின் பிஷ்ஷை இப்படி நல்லா சின்ன சின்னதாக மிக்ஸ் பண்ணி வைங்க. ஓகே, நாங்கள் இப்பொழுது இதுக்கு சட்டி காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெய் ஊற்றுவோம். இது எண்ணெய் சட்டி எண்ணெய் எல்லாம் கொதிச்சு முடிய நாங்கள் அதுக்கு கடுகு போட்டு பிறகு எல்லாத்தையும் போடுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் கடுகு போட போகிறோம். இதோடு சேர்த்து இந்த கடுகோடு சேர்த்து அந்த உள்ளியை மிஞ்சியை ஆட் பண்ண போகிறோம். இது எடுத்தால் நல்லா கொடுத்துருவோம். இந்த டைமில் மட்டை சீரகம் நாங்கள் இதுக்குள்ள பீன்ஸை போடணும். பீன்ஸ் கொஞ்சம் பொதி போடணும். நாங்கள் பீன்ஸை இப்போ அளவு இந்த பீன்ஸ் கொஞ்சம் பொரிஞ்சுட்டுது. இதுக்குள்ள நாங்கள் வெங்காய மிளகாய் ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் ஒரு 3-4 மினிட்ஸ் அதுக்கு வடிவாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க, தாளிப்போம். ஓகே, இப்போ அளவு வெங்காயமும் 2 வந்துட்டது. நாங்கள் இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணுவோம். இதையும் நாங்கள் நல்ல வருதா இதோட எல்லாம் பிறகு இப்போ நாங்கள் ஓரளவு இதுவும் கொஞ்சம் வழங்கிட்டு நாங்கள் இதுக்குள்ளே கறி மிளகாய் போடுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக இது ஒரு 3 மினிட்ஸ் நல்ல வடிவாக இருக்கால் தாளிப்போம். நல்ல இந்த எண்ணெயில் உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அதை கொஞ்சம் அவியட்டும். அவிஞ்ச முடிய நாங்கள் பிறகுதான் எங்கள் டின் பிஷ்ஷாக அது கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வந்துட்டு இந்த கடுகு எல்லாம் மேலே வந்துக்கிட்டுது. கடுகு இந்த என்னதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா சமையலுக்கும் இந்த கடுகு போடுறோம்னா, இது 100 கிராம் கடுகில் ஒரு 508 கலோரி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தும், பருமனை குறைக்கும். அப்படி இந்த கடுகில் நல்ல குணங்கள் இருக்குது. அதனால தான் எல்லோரும் கடுகு போட்டு சமைக்கணும். நீங்களும் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் கடுகு போட்டு சமைச்சிங்கன்னா ஒரு நல்ல உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இப்போ நல்ல வழியாக வந்துட்டு இவ்வளவு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இதற்கு நாங்கள் டின் பிஷ் ஆட் பண்ண போகிறோம். டின் பிஷ் ஆட் பண்ணி போட்டு நாங்கள் இதை எல்லா துறையும் சேர்ந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு வாசம் வருது, நல்ல டேஸ்ட் டைம் இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் இந்த கட்டத்தூளை போடுறோம். உங்களுக்கு உரைப்புக்கு தேவையானதாக போடலாம் நீங்கள். அதோட சேர்த்து இதை நல்லா விரட்டி கொண்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்ல
ஒரு பதத்துக்கு வறண்டு வரும். அது அப்போதான் நாங்கள் எடுக்கோம். உடனே உடனே தண்ணி கணக்க நிற்கும் இந்த டின்பிஷில். ஸோ அது ஒரு பிரண்டி பிரண்டு உங்களுக்கு வரும், உங்களுக்கு தெரியும். அது ஒரு கடைசி ஒரு 8 மினிட்டாவது நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுங்கோல் இப்போ நாங்கள் நல்லா பிரட்டி அதெல்லாம் தண்ணி எல்லாம் போய்விட்டது. இதுக்கு பிறகு நீங்கள் இறக்கி பரிமாறலாம். பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்னு. இது சோறும் நீங்கள் போட்டு சாப்பிடலாம், சோப்போடையும் சாப்பிடலாம். அதோட சேர்த்து நீங்கள் பானைக்குள்ளே மட்டும் சாப்பிடலாம். இது சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுனா நீங்கள் வீட்டில் தான் முயற்சி செய்து பாருங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். உண்மையில் எல்லாருக்கும் நல்ல பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையில் எனது சேனலை பார்த்த அனைத்து உறவுகளுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணின உறவுகளுக்கும், லைக் பண்ணின உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.